என்ன அட்டிங்க, என்ன ஷாட்டுங்க! நேற்று சூரியகுமார் யாதவ் விளாண்ட அந்த மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 360 டிகிரியில் அவர் ஆன் அந்த பேட்டிங்கை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சீசன் ஆரம்பித்தப்போ பெருசாக ஃபார்மில் இல்லாமல் பயங்கரமாக சொதப்பிட்டு இருந்த சூரியகுமார் யாதவ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுத்துட்டு இருந்தார். அதுவும் முக்கியமாக நேற்று மேட்சில் 49 பாலில் 103 ரன் அடித்து அவர் கொடுத்த அந்த கம்பேக் இருக்குல்ல, ஒரு மாசான தரமான கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். பலம் வாய்ந்த குஜராத் டீமுக்கு எதிராக அவர் ஆன் அந்த சிறப்பான ஆட்டத்தினால மும்பை இந்தியன்ஸ் 218 அப்படின்ற ஒரு சம்ம ஸ்கோரை டார்கெட்டாக செட் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவோட பேட்டிங் நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா அந்த செஞ்சுரியாக அவர் தொட்ட அந்த இடம் தான் வந்து உண்மையாகவே மேட்சோட ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். இன்னிங்ஸோட கடைசி பாலில் 97 ரன் நின்றுட்டு இருந்த சூரியகுமார் யாதவ் கடைசி பாலில் எப்படி செஞ்சுரி போடுவார், ஒருவேளை செஞ்சுரி போடாமல் இந்த மேட்சை முடிச்சிருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக வேகமாக வந்த அந்த பாலை அழகாக ஸ்வீப் ஷாட் ஆடி அதை சிக்ஸருக்கு பறக்க விட்டு 103 ரன்கள் எடுத்து தான் ஒரு எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக நிரூபிச்சிருக்காரு. வேகப்பந்து வீச்சாளரோட பந்தெல்லாம் ஸ்வீப் ஷாட் ஆடுறதுக்கு வேற மாதிரியான ஒரு கட்ஸும் திறமையும் வேணும். சூரியகுமார் யாதவ் கிட்ட அது எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்றது நேற்று அவரோட பேட்டிங் பார்த்தோமே தெரிஞ்சது. சூரியகுமார் யாதவோட அந்த சென்சேஷனல் பேட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே ரெட் நூல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங்க நைத்திருங்க.